بسم الله 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 الرحمن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته அன்பார்ந்த நேர்களே சகோதரர்களே ஒவ்வொரு மாதமும் நம்மை வந்து அடையும் பொழுது ஏதோடு விசேட தினத்தை அறிவித்து கொண்டே வருகிறது உதாரணமாக சுதந்திர தினம் முதியோர் தினம் அன்னையர் தினம் ஆசிரியர் தினம் சிறுவர் தினம் மகளிர் தினம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் பிப்ரவரி பதினான்கை பொறுத்தவரை அது காதலர் தினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தினத்தை காதலர் தினம் என்று பெயர் சூட்டுவதை விட காமர்களின் தினம் என்று பெயர் சூட்டுவதே பொருத்தமாகும் ஏனென்றால் அசிங்கமான காட்சிகளை நாம் இன்று வெளியில் சென்றால் பார்க்க முடியும் அந்நிய ஆணும் தான் அந்நிய பெண்ணும் தான் குடைக்கு கீழால் மரத்துக்கு கீழால் பாலத்துக்கு கீழால் வீதிக்கு கீழால் பஸ்ஸின் உள்ளே பல எந்த விதமான வெக்கமும் கூச்சமும் இல்லாமல் அவர்கள் கதைத்துக்கொண்டும் அவர்கள் இருந்து கொண்டும் அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகளை காணும் பொழுது மனதுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது கண்ணியமான வாலிபர்களே சகோதரிகளே இஸ்லாத்தை பொறுத்தவரை இன்றைய ஒரு நாள் இப்படி ஒரு நாள் கிடையாது காதலர் தினம் என்று ஒரு நாளே கிடையாது நாயகம் சல்லல்லா அலுசம் சொன்னார்கள் அந்நிய மகரம் இல்லாத ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்தில் சந்திப்பார்களே ஆனால் இருப்பார்களே ஆனால் அந்த இடத்திலே ஷேத்தான் மூன்று நபராக வந்து அவருடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை பாவகரமான விஷயங்களுக்கு தூண்டுவான் என்ற கருத்தை ரசூ சொன்னார்கள் நமக்கு இஸ்லாம் எதை வழிகாட்டுகிறது என்றால் திருமணம் முடிப்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர வேறு அந்நியம் பெண்களோடு பேசுவது உரையாடுவது அவர்களோடு நாம் கதைப்பது முற்றிலும் ஹராமான செயலாகும் ரசூ சொன்னார்கள் நாளிலே அரசு நிழல் கிடைக்கக்கூடிய ஏழு கூட்டம் வெயிலாக வெயிலில் மக்கள் தத்தடைத்துக் கொண்டிருக்க கூடிய சந்தர்ப்பத்திலே கூட்டை கொடுப்பான் ஒரு பெண் தன்னை கெட்ட செயலுக்காக வேண்டி அழைக்கிறார் எப்படிப்பட்ட பெண் அவள் அவளிடத்திலே நல்ல வசதி வாய்ப்பும் இருக்கிறது அவளிடத்திலே அழகும் இருக்கிறது அவளிடத்திலே அந்தஸ்தும் இருக்கிறது இப்படியான ஒரு பெண் தன்னை பாவகரமான செயலுக்கு அழைத்த பொழுது இந்த மனிதர் சொல்கிறார் இன்னி அகாஃபுல்லா நான் அல்லாவே பயந்து கொள்கிறேன் என்று சொல்லி விளங்கிய விலகிய இந்த மனிதனுக்கும் நாளை கயாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அருசுடைய நிழலை கொடுப்பான் அது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி இப்படித்தான் பெண்ணுக்கும் ஒரு ஆண் அழைத்து அந்த பெண் நான் இன்னி அகாஃபுல்லா அல்லாவை பயந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறாள் என்றால் அல்லா ரபுல் இஸ்ஸத் அவளுக்கும் அரசுடைய நிழலை கொடுப்பான் எனவே கண்ணியமானவர்களே சகோதரிகளே நாளைய கியாமத்தில் நாம் பயப்படுவோம் இந்த பயங்கரமான செயலிலிருந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் எப்படி செல்கிறார்கள் ஏன் செல்கிறார்கள் என்ற விடயங்களை நாம் துருவி ஆராய்வோம் அவர்களை தனிமையாகவும் பெண் குழந்தைகளை நாம் ஆங்காங்கே பகுதேற வகுப்புகளுக்கு அனுப்பும் பொழுது மிகவும் கவனத்துடனும் மிகவும் கரிசனையுடனும் அவர்களை நாம் அனுப்பி பின்தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பது பெற்றோர்களாகிய நம்ம ஒருவருடைய கடமையாகும் எனவே கண்ணியமானவர்களே சகோதரர்களே பெரியார்களே இன்றைய இந்த காதலர் தினத்தை நாம் அதை கொண்டாட மாட்டோம் அதை நாம் இஸ்லாத்தின் பார்வையில் அது நமக்கு கிடையாது என்று விளங்குவோம் நாம் மற்றவருக்கு விளங்கப்படுத்துவோம் அல்லா ரபுல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் மேலான சின்னத்துள் ஃபுர்தோசை நல்லொருவானாக வாக்ரத் அவ்வானா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல்